Assalamualaikum. Today we are going to discuss about Unit 5 Part 3 video, Web Designing Using Multimedia. Font in HTML. ஒரு HTML ஆவணத்தை நாங்கள் ஒரு HTML டாக்குமெண்ட்டை எடுத்து பார்த்தா அதில் ஒரு ஃபாண்ட் அண்டுக்கு ஒரு செக்ஷன் ஃபாண்ட்டில் வந்து ஃபாண்ட் அண்ட் டைப்பை வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் எவ்வாறு காணப்படணுமென்றது டெக் காணப்படுதான் வந்து இங்கே ஃபாண்ட் டெக். இந்த டெக்கில் வந்து நாங்கள் வந்து எதை டைப் பண்ண போகிறோமோ அது வந்து எங்களுக்கு அவுட்புட்டாக வந்து காட்சியளிக்கு. அது மாதிரி பாருங்கள், இப்போ எப்படின்னா இங்கே வந்து ஃபாண்டின் HTML வந்து நாங்கள் இங்கே ஃபாண்ட் டெக் கொண்டு ஒன்றாவது ஓப்பன் பண்ணிக்கி அதுக்குள்ளே எங்களுக்கு தேவையான ஒரு வேர்டோ இல்லை ஒரு சென்டென்ஸோ டைப் பண்ணிவிட்டு எண்டில் வந்து ஃபாண்ட் டெக்கை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணணும். சரியா? அதுக்கு பிறகு நாங்கள் இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கக்கொள்ள இதுக்குள்ளுக்கு போய் பார்த்தா இந்த இதுக்குள்ளங்க ஃபாண்ட் அண்ட் டெக்கை வந்து எடுத்தால் வந்து அதில் வந்து மெயினாக வந்து சில அட்ரிபியூட் வந்து உள்வாங்கப்பட்டிக்கு அப்படின்ற அட்ரிபியூட்களை வந்து எடுத்துக்கொண்டிக்க நான் ஃபாண்ட் அண்ட் இது வந்து அதாவது இந்த ஃபாண்ட் வந்து ஆரம்ப டெக் வந்து ஆரம்ப டெக்கில் ஃபாண்ட்டில் ஆரம்ப டெக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ண டெக்கில் வந்து இன்னும் என்ன செஞ்சிக்கி ஃபாண்ட் டெக்குள்ளுக்கு ஃபேஸ்ன்ற ஒரு அட்ரிபியூட்டை சேர்த்திக்கி. அதே மாதிரி இன்னும் இன்னொரு கலர் ரெண்டு அட்ரிபியூட் சேர்த்திக்கி. இந்த ரெண்டு மட்டுமா அட்ரிபியூட் இல்லை, சைஸ் அண்ட் அட்ரிபியூட் சேர்க்கலும். அப்படி சைஸ் அண்ட் அட்ரிபியூட் சேர்த்தா எங்களுக்கு வேண்டிய சைஸுக்கு மாற்றுறதுக்காக வேண்டி சைஸ் எல்லாம் குடிக்கலாம். அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஃபாண்ட் ஃபேஸ் ஃபாண்ட்டில் வந்து ஒன்றாவது ஃபாண்ட் அண்ட் டெக்கை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபாண்ட் ஃபேஸை கொடுத்து ஸ்கோலை பொறுத்தாண்டு அது ஃபேஸ் ஒன்று கொடுத்துட்டு அதே மாதிரி இது மட்டுமா கொடுக்கறதுக்கு இல்லை எல்ஜீரியனிக்கு இல்லாட்டி ஏரியலிக்கு அதே மாதிரி கெலிப்ரிக்கு அது மாதிரி நிறைய ஜாதிக்கு அதே மாதிரி வேண்டிய ஃபாண்ட் ஃபேஸ் கொடுக்கலும். அதுக்கு பிறகு சின்ன ஸ்பேஸ் ஒன்று விட்டுட்டு கலர் சேர்த்திக்கி, கலருக்கு பிறகு ப்ளூ சேர்த்தி, கலரில் என்ன கலர் வரணும் ப்ளூ கலர். அதே மாதிரி எங்களுக்கு இன்னும் தேவைண்டா சைஸ்களை சேர்க்கணும் பண்ணால் சைஸ் ஒன்று கொடுத்து எங்களுக்கு வேண்டிய சைஸ் கணக்குகளை கொடுத்துக்கொள்ளும். அப்போ இன்னும் ஃபாண்ட் அண்ட் இந்த டெக் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு வர வேண்டிய வசன எதுக்கு உள்ளடக்கப்படணும் அப்படின்னா இந்த ஐஎம் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வந்து இந்த இந்த ஃபாண்ட் ஃபேஸும் இந்த கலரும் வரணுமெண்ட்டு நாங்கள் கொடுத்திக்கி. அதே மாதிரி எங்களுக்கு சைஸ் வரணுமெண்டா இந்த இது இந்த இதுக்கு வரணுமெண்டா இன்னும் நாங்கள் இடையில இன்னும் சைஸ் அண்ட் ஒன்று சேர்த்து இன்னும் கொடுக்கலும். அப்போ அதுக்கு பிறகு என்ன செய்யணும், லாஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் இந்த ஃபாண்ட் அண்ட் டெக்கை எப்படி ஓப்பன் பண்ணினோம் அதே மாதிரி இங்கே லாஸ்ட்டுக்கு க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு பாருங்கள், ஃபாண்ட் ஃபேஸில் வந்து நாங்கள் ஒன்றாவது வந்து இன்ன ஃபாண்ட் ஃபேஸில் வந்து அல்ஜீரியனை சேர்த்திக்கி. ஃபாண்ட் ஃபேஸ் அல்ஜீரியன்டா என்ன, இந்த ஃபாண்ட் ஃபேஸ் வந்து அல்ஜீரியனில் வரணும், ஸ்ரீலங்காண்ட சொல்லுக்கு தான் வந்து இந்த அல்ஜீரியன்ட இந்த ஃபேஸ் வந்து வரணும்ன்றதை கொடுத்திக்கி. அப்போ நாங்கள் அவுட்புட்டாக பார்த்தா இன்னங்களுக்கு விளங்க ஸ்ரீலங்காண்ட இந்த சொல் வந்து அல்ஜீரியன்ட இதில் வந்து ஃபாண்ட் ஃபேஸில் வந்து காட்சி அளிச்சிக்கி. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தா நாங்கள் ஃபாண்ட் ஃபேஸ் அல்ஜீரியனோட சேர்த்து நாங்கள் கலர் ஒன்று சேர்த்து பார்க்க, கலர் வந்து ரெட் கொடுத்திக்கி. அப்போ ரெட் கொடுத்தா என்ன நடக்க போகிற, இந்த ஸ்ரீலங்கான்னு சொல் வந்து அல்ஜீரியன்ட ஃபேஸில் கலர் வந்து ரெட்டாக வரப்போகிற. பாருங்க அவுட்புட்டை பார்த்தா இங்கே பாருங்க அல்ஜீரியன்ட இதிலே தான் வந்திக்கி, கலர் வந்து இங்கே ரெட் கலராக மாறிக்கி. இன்னும் ஒரு நான் சைஸ் ஒன்று வித்தியாசப்படுத்தி பார்த்தா இன்னும் நடந்திக்கி, ஃபாண்ட் ஃபேஸ் அல்ஜீரியன் சரி, கலரும் ரெட் சரி, அதே மாதிரி சைஸ் வந்து இங்கே 30 கொடுத்திக்கு. அப்போ வந்து ஸ்ரீலங்கான்னு சொல்லி எப்படி வரணும், ஃபேஸ் வந்து அல்ஜீரியனா, கலர் வந்து ரெட்டில், சைஸ் வந்து 30 வரணும். அப்போ அவுட்புட்டை பார்த்தேன் இங்கே பாருங்கள், அல்ஜீரியனில் வந்திக்கி, அதே மாதிரி கலரும் ரெட்டில் வந்திக்கி, அதே மாதிரி ஃபோன் சைஸ் எப்படி வந்திக்கி, 30 வந்திக்கி. இந்த விஷயங்களை வந்து நோட் பேடில் செஞ்சு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு அண்டைக்கு ப்ராக்டிக்கல் செஞ்சால நான் வந்து சர்வ் பண்ணல, உங்களுக்கு பார்க்கலும் நான் அன்றைக்கு ஃபஸ்ட் வெப் பேஜ் வந்து சர்வ் பண்ணினேன், அதில் போய்ட்டு எங்களுக்கு மறக்க ரிட்டர்ன் அதே நோட் பேட் எடுக்கலும். எப்படி எடுக்கிற, ஓப்பன் வித்தில் போய்த்து இங்கே போய்த்து ஓப்பன் வித்தில் போய்த்து இங்கே சைடில் போய்த்து நோட் பேட் கொடுத்து நோட் பேட் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ நாங்கள் அன்றைக்கிட்டே டைப் பண்ணோம் நோட் பேடையும் ஓப்பன் பண்ணிக்கொண்டு எங்கள் இந்த கூகுள் இதையும் வெப் ப்ரௌசரையும் ஓப்பன் பண்ணிக்கொண்டு எங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்க ஈஸியாகிக்கும். அப்போ பாருங்கள் நான் என்ன சைடுக்கு, இல்லை நான் அன்றைக்கு டைட்டில் அடிச்சிக்கல, டைட்டில் அடித்தா பாருங்கள் இன்னும் மாறுறதுண்டு. இப்போ நான் இதை போய்த்து கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்குறேன், ஏன்னா ஏற்கனவே சர்வ் பண்ண பட்டிக்கிற ஒரு விஷயம்ன்றதால. அப்படி இல்லாட்டி இங்கே போய்த்து எங்களுக்கு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை சர்வ் கொடுத்தாலும் சரி, சர்வ் கொடுத்துட்டு இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணினா இங்கே டைட்டில் மாறிட்டு பாருங்கள் எஜுகேஷனல் வேர்டுன்னு டைப்பில்
சரியா அப்புறம் நாங்கள் ரெண்டு செஞ்ச மாற்றங்கள் இல்லாமல் நாங்கள் இதெல்லாம் அழிச்சிட்டு இந்த பாடி டெக் குளிக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு நம்ம டெக்லு வேறு டைப் பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி பீனை பேத்து இது இங்கே வந்து சர்வ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு விளங்கும். டிலீட் ஆனோண்டும் இங்கே காட்சி அளிக்கல பாருங்கள். இது டிலீட் ஆகிட்டு தானே, இப்போ ஒன்றும் காட்சி அளிக்கலைங்க. அப்போ இங்கே போய்த்து நாங்கள் பாடியில் போய்த்து நாங்கள் இங்கே படித்த விஷயங்களை டைப் பண்ணுவோம். நாங்கள் இன்றைக்கி என்ன படித்த ஒன்றாவது ஒரு டெக் வந்து ஓப்பன் பண்ணணும். அதில் போய்த்து ஃபோன் ஃபேஸ் அண்டு டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஈக்குவல் கொடுக்கணும். அப்புறம் டபுள் கோலனில் என்ன செஞ்சேனா நீங்கள் பாருங்கள். ஃபோன் ஃபேஸில் வந்து அல்ஜீரியன் அண்ட் இதை கொடுத்தேன். இங்கே வந்து நாங்கள் வளமையாக எழுத கலரில் ஸ்பெல்லிங் வரதானே, அப்போ இதில் உங்களுக்கு பார்க்கக்குள்ள கலரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னு நீங்கள் யோசிக்கும். அப்படி இல்லை, இங்கே ஹெச்டிஎம்எல் கலர் ரெண்டு டைப் பண்ணுறது இப்படி தான். அப்புறம் கலர் கொடுத்துட்டு க்ரீன் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் அண்ட் எதுவும் அல்ஜீரியன் எதுவும் வர வேண்டியது இந்த ஸ்ரீலங்கா அண்ட் வேர்டுக்குன்னு கொடுத்துட்டு ஃபோன்ட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணேன். அப்போ இங்கே வந்து சர்வ் பண்ணிவிட்டு எங்களோட ப்ரௌசரில் எங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எங்கள் அல்ஜீரியன்ட் இதில் வந்து க்ரீன் கலரில் வந்து இப்போ நான் இது வந்து சைஸ் சிறிஸ் ஆகிக்கிறதால இன்னும் கொஞ்சம் சைஸை பெருசாக்கும். அப்போ எப்படி வரப்போகிறேன், சைஸ் 50 கொடுத்து பாருங்கள். இப்போ சர்வ் பண்ணிவிட்டு இன்னும் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணினா சைஸ் பெருசாக்கி கண்டா இப்போ உங்களுக்கு வித்தியாசம் விளங்கிக்கும். பாருங்கள், ஒன் ஃபேஸ் வந்து அல்ஜீரியன், கலர் வந்து க்ரீன் கொடுத்திக்கி, சைஸ் வந்து 50 கொடுத்திக்கி, அப்போ பெருசாக காட்டிக்கி. நாங்கள் அடுத்த இது பார்ப்போம். இங்கேயும் பாருங்கள் என்னென்னா டைட்டிலுக்குள்ளுக்கு வந்து எஜுகேஷன் வேர்டுன்னு டைப் பண்ணிக்கி டைட்டில் வரணுமெண்டு. அதேமாதிரி பாடி பாட்டுக்குள்ளே தான் எங்களோட வந்து ஃபோன் ஃபேஸ் வந்து வேறொரு ஃபோன் ஃபேஸை கொடுத்துட்டு கலர் வந்து இங்கே வித்தியாசமாக இருக்குது. பாருங்கள் ஹேஷ் ADD8E6 வந்து இருக்குது. அப்போ இது என்னென்னு நீங்கள் யோசிப்பீங்கண்ணா. அப்போ பாருங்கள் இது என்னென்னாங்கன்னு கலரில் வந்து எங்களுக்கு கலர் நேம் நாங்கள் வளமையாக படிச்சிக்கிற க்ரீன் ரெட் ப்ளூ அது மாதிரி கலர் நேம்ஸ் படிச்சிக்கோ. அது மட்டும் இல்லாமல் கலர் கோடுன்னு இருக்கு. அப்போ எங்களுக்கு வந்து கலர் கோடுன்னு தான் வந்து ஹின்ன இந்த ஹேஷில் வந்துக்கு இதுக்கு செல்கிற வந்து கலர் கோட். சரியா அப்போ பாருங்கள் கலர் கோட் வந்து எங்களுக்கு நிறைய கலர் கோட்களுக்கு எங்களை வெப்சைட்டில் போய்ட்டு எங்களுக்கு வேண்டிய கலர் கோடை தேடினா எங்களுக்கு கலர் தெரியாமல் சில கலர்கள் வந்து ஆக வித்தியாசமான லைட் கலர் இருக்கும் டார்க் கலர் இருக்கும். அப்போ நாங்கள் அதை ஹெச்டிஎம்எல் எப்படி டைப் பண்ணுற அந்த கலர் வராதா அப்படின்னு யோசிப்பீங்கண்ணா. அப்போ அந்த டைமுக்கு எங்களுக்கு என்ன செய்யலும், நாங்கள் வெப்சைட்டில் போய்த்து எங்களை கலர் கோட் எப்படி என்ன செய்து தேடலும். சரியா அப்போ இன்னும் இதுக்கு இன்னும் இச்சிற கலர் கொடுக்கு நாங்கள் அவுட்புட்டை பார்த்தா பாருங்கள் இந்த கலர் வந்து உங்களுக்கு காண்றோம் இல்லைண்ணா, ஒரு லைட் கலரில் ஆக வித்தியாசமான ஒரு கலர் வந்திக்கு. அப்போ நாங்கள் கலர் கோட் பற்றி கொஞ்சம் சில கலர் கோடுகளை பார்ப்போம். இங்கே ஃபோன் கலர் இன் ஹெச்டிஎம்எல் பாருங்கள் ஃபோன் கலர் கோடில் வந்து கலர் நேமும் கலர் கோடும் இங்கே காட்டிக்கு. பொதுவாக வந்து நாங்கள் வளமையாக தெரிஞ்ச கலர்களில் பார்க்கல. இப்போ ரெட்டை பாருங்கள், ரெட்டை பார்த்தா HFF0-4 வந்திக்கு. அதே மாதிரி ஒயிட் எடுத்தால் HFF6 வந்திக்கு. அது மாதிரி கலர் கோடுகள் வந்து கலர் நேமோட கலர் கோடிக்கு உங்களுக்கு இதுலேயும் பார்த்துக்கொள்ளும்.
இதெல்லாம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரியாத கலர்கள் தேவை அப்படின்னா வந்து வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி இங்கே வந்து நாங்கள் வந்து ஃபோன் ஃபேஸ் நாங்கள் வந்து இப்போ ஒரு பார்த்த உதாரணங்களில் வந்து எல்ஜிரியன் அது மாதிரி நிறைய ஃபோன் ஃபேஸ் எலிக்கு, அது மாதிரி பார்த்தா வந்து ஏரியல் வெர்தானா அது மாதிரி இங்கே நிறைய எக்கி டைம்ஸ் நியூ ரோமன் அதே மாதிரி நிறைய வேர்டில் வந்து எங்களுக்கு தெரியும். எம்எஸ் வேர்டில் நாங்கள் வந்து டைப் பண்ணக்குள்ள வந்து நிறைய ஃபோன் பேஸில் வர, அதே மாதிரி இங்கே ஹெச்டிஎம்எல் எங்களுக்கு தேவையான மாதிரி ஃபோன் பேஸை வந்து மாற்றிக்கொள்ளேலும்.